காலம் கிரகங்களின் கையில். உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. அன்புடன் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம், மதுரை. சாய்ராம், குருவே நமக. உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தெய்வ கடாட்சம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிஷாச்சாரியா மதுரை சாய் செல்வத்தின் இனிய மாலை வணக்கம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் புது வருட வாழ்த்துக்கள். இந்த 2024 12 ராசிகளுக்கும் பலாபலன்களை தொடர்ச்சியாக கூறி வருகிறேன். இன்றைக்கு மிதுன ராசிக்கு இந்த 2024 என்ன செய்யும், என்ன பலன்களை தரும் என்பதை விரிவாக பார்ப்போம். அஷ்டமச்சனி மிதுனத்திற்கு நீங்கிவிட்டது. எப்பொழுது பாக்கியப்படி தற்பொழுது சொல்கிறார்கள், அது இல்லை. 2023 ஜனவரி மாதமே சனிப்பயிற்சி ஆகிவிட்டது. ஆக கோல்சாரமாக இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகமாக இருந்தாலும் தெருக்கணித பஞ்சாங்கமே சரியாக வரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போது மிதுனத்துக்கு அஷ்டமச்சனி நீங்கிவிட்டது, முதல் இருள் நீங்கிவிட்டது. பிறகு இந்த 2024 பலன்களை பார்ப்போம். ஆண்டு பலன்கள், மாத பலன்கள், வாரப்பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், ராகுகேது பயிற்சி பலன்கள் அனைத்துமே ஒரு பொதுவான அமைப்பு தான். தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் என்ன நடக்குது என்பதை பார்க்க வேண்டும். ஆனால் ஜாதகத்தை ஆராயும் பொழுது இந்த கோல்சார பலன்களையும் இணைத்து தான் கூற வேண்டும். 98 பைசா இருக்குது. அந்த 2 பைசால் வந்தால் தான், சேர்த்தா தான் 1 ரூபாய் ஆகும். இதுதான் நல்ல உதாரணம். ஆக கோல்சாரம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். சரி, இந்த 2024 பலன்கள் மிதுனத்துக்கு சொல்கிறேனே, அனைவருக்கும் பாதிக்குமா, அனைவருக்கும் நன்மை செய்யுமா, அனைவருக்கும் தீமை செய்யுமா என்று பார்த்தால் கண்டிப்பாக இல்லை. 75% பேருக்கு கண்டிப்பாக நடக்கும். ஏனென்றால் மிகுந்த ராஜயோக அமைப்பில் உள்ளக்கூடிய ஒளித்துவமாக உள்ள ஜாதகங்கள் 10% தான். கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கிறது 15%. ஆக நடுத்தரமான அமைப்பில் உள்ள ஜாதகத்தில் இந்த கோல்சாரத்தை நல்லா உணரலாம். அவங்களுக்கு நான் சொல்கிற பலன்கள் மிகச்சரியாக இருக்கும். 75% அன்பர்களுக்கு இந்த பலன்கள் சரியாக இருக்கும். இப்போ அந்த பலன்களை பார்ப்போம். 2024 புத்தாண்டு பலன்கள் மிதுன ராசிக்கு. அஷ்டமச்சனி நீங்கிவிட்டது, மறுபடியும் அதை வந்து தெளிவாக சொல்லுங்க. ஏன்னா வந்து அந்த அஷ்டமச்சனி காலத்தில் ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க மிதுன ராசி. அவங்கவுங்க ஜாதகத்தோட அமைப்புக்கு தகுந்தவாறு கஷ்டங்கள் இருந்திருக்கும். இப்போது மிதுன ராசிக்கு குரு 11 இருக்காருங்க. அந்த வருஷம் பிறக்கும் போது உள்ள கிரக நிலைகளை தான் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும். அப்படித்தான் அது சரியாக வரும். 11 குரு லாபஸ்தானத்தில் குரு, குரு ஏற்கனவே சுபக்கிரகம். 11 இருக்கிறது ரொம்ப சிறப்பு. 11 எந்த கிரகமே நல்லாயிருக்கும் அப்படி ரெண்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன். 11 இடத்தில் இப்போ 11 இடத்தில் இருக்கிற குரு ராசிக்கு 3 இடத்தை பார்ப்பார். தன்னம்பிக்கை, வீரியம், தேகம், சகோதரம், முயற்சி, இது பூரா பலிதமாகும். நல்லா கவனமாக கேளுங்க. அடுத்து குருவோட 7 பார்வை 5 இடத்துக்கு உள்ளதுங்க. 5 இடம் புண்ணிய, இது புத்திரம், புத்தி, பூர்வ புண்ணியம், அந்த அமைப்பு பூராமே சிந்தனைகள், தெய்வ அமைப்புகள் அனைத்துமே குரு பார்ப்பது. பிள்ளைகள் வயசுக்கு தக்கன வர பிள்ளைகளுடைய நல்வாழ்வு, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண அமைப்பு, நம்முடைய சிந்தனை, நல்ல சிந்தனை, இப்படி செயல்படும் வருடம் முழுவதும். அடுத்து அவருடைய 9 பார்வை 7 இடத்திற்கு இருக்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். பங்குதாரர், பங்கு தொழில் செய்பவருக்கு சிறப்பாக இருக்கும். மனைவியுடைய ஆயுள் ஆரோக்கியம் அனைத்தும் சீர்படும் இந்த அமைப்புக்கங்க. அது இது வந்து பொதுவான பலன்கள். நடுத்தரமான யோக ஜாதகத்தில் இந்த பலன்கள்லாம் கண்டிப்பாக ஏற்கனவே நான் சொன்ன 3 இடம், 5 இடம், 7 இடம் சரியற்றிருக்கிற அமைப்புகள் கூட இந்த 1 வருஷம் ஓரளவு நன்றாக இருக்கும். அதனால தான் இந்த கோல்சாரத்தை நம்ம அவசியம் பார்க்கணும். ஆக இந்த 2024 முயற்சி வெற்றி பெற்று குழந்தைகளுடைய பூர்வபுண்ணி அமைப்புகள், தந்தை வழி சொத்துக்கள் அனைத்தும் கிடைத்து இந்த குழந்தைகளுக்கான ஒரு நல்ல காரியங்கள் நடந்து 7 இடம் கூட்டுத் தொழில் செய்பவர்கள், மனைவியுடைய ஆரோக்கியம், இல்லறம் அனைத்தும் சிறப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இந்த சேனலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் தெய்வ கடாட்சம் சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய நுணுக்கமான வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வரும். ஜோதிடம் தெரியாதவர்கள் கூட தெரிந்து கொள்ளலாம். அனைத்து பலன்களுமே நன்றாக சொல்லி, இதுபோக 12 ராசிகளுக்கு 2024 ஆண்டு பலன்கள் கூறியது போக, இது அனைத்து ஜோதிட அமைப்புகளில் உள்ள வீடியோக்களை தொடர்ச்சியாக சிறப்போடு தலையிருக்கிறேன். பாருங்கள், பயன்பெறுங்கள். அன்பர்கள் அனைவரும் சுபிச்சமுடன் வாழ்ந்து, இந்த அஷ்டமச்சம் நீங்கிய அமைப்பில் உள்ள மிதுன ராசிகள் இனிமேல் புத்துணர்ச்சி பெற்று கண்டிப்பான முறை வாழ்க்கை சிறப்பீர்கள் என்பதை உறுதியாக கூறலாம். நாளை கடகராசிக்கு உண்டான பல பலன்களை இந்த 2024 ஆண்டு என்ன செய்யும் என்ற அமைப்பை நாளை தெளிவாக விளக்குகிறேன். தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டுவோர் எனது வாட்ஸ்அப் நம்பர் அதிலேயே தெரியலே இருக்குது, அதில் பார்த்து தொடர்பு கொண்டால் கட்டண முறையில் சிறப்பாக உங்களுக்கு நான் கூறுவேன். வணக்கம். உங்கள் அபிமான ஜோதிடர் ஜோதிஷ் ஆச்சாரியா ஜோதிஷ் பானு, மதுரை சாய் செல்வம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.